ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு கோணி சாக்கில் அழகான டோர் பண்ணலாம் ரொம்ப ஈஸி 22 இன்ச் இன்ச்சு நீளத்துக்கு ஆறு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் எல்லாமே அஞ்சு அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கணும் 22 இன்ச் இன்ச்சு நீளம் அஞ்சு இன்ச்சு அகலத்துக்கு ஆறு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் இது லென்த் அந்த நீள வாக்குல இருக்கிறதுக்கு இந்த குறுக்கு வாட்ல பண்றதுக்கு அகல வாக்குல அகலத்துல பிரெத்ல பண்றதுக்கு பதினாறு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அகலம் பதினாறு இன்ச்சு நீளம் ஆறு பீஸ் அதுல ஏழு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுல காமிக்கிற மாதிரி நீங்க போல்டு பண்ணிட்டு இது வந்து மிஷின்ல மிஷின் இல்ல மிஷின் வேண்டாம் அப்படின்னா சாதாரணமா கையால் ஓட்டு தையல் சொல்லுவோம் இல்லையா லாங் ஸ்டிச் அதை போட்டுற வேண்டியதுதான் சிம்பிளா எட்டு எட்டு இப்படி தையல் போட்டிங்கன்னா ஜஸ்ட் அது வெளியில் அந்த எட்ஜி சாக்கோட எட்ஜ் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மடிச்சுட்டு நீள தைச்சிட்டு வந்துடலாம் அப்படி இதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் இல்லட்டா கன்னால இந்த மாதிரி ஒட்டிடுங்க கன்னால ஒட்டினா உடனே ஸ்டிக் ஸ்டிக்காகிடும் இல்லட்டா ஃபெவிகால் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு

ஒன்றரை இன்ச்சு அகலம் வரா மாதிரி அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு அந்த மொன தெரியாம அப்படி மடிச்சுட்டு நீள தைச்சிடுறேன் எல்லா பீஸையும் மிஷின்ல ஓட்டிட போறேன் வேகமா வெறும் சாக்க மடிச்சு போட்டா அது வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த செஞ்சு போட்டால் ரொம்ப அழகா இருக்கு இந்த மேட்டு எல்லா பீஸும் சரசரன்னு ஓட்டிட வேண்டிதான் இதுக்கு மிஷினுக்கு வந்து நான் ஊசியெல்லாம் மாத்தல நார்மலா இது நம்ம காட்டன் கிளாத்து தைக்கிறது தான் அந்த நேடில் மாற்றவே மாத்தவே இல்லைன்னா அதே நேடில் தான் இருக்கு இந்த பெரிய பீஸும் ஒன்று தைச்சிட்டேன் இப்ப குட்டி பீஸும் ஒன்று தைச்சு காமிக்கிறேன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இந்த பீஸ் வந்து இந்த சாக்கோட விளிம்பு இருக்கிறதுனால பிரிஞ்சு வராது எட்ஜ் இது அதனால ஜஸ்ட் இப்படியே வச்சுட்டு தைக்கிறேன் இது மடிக்காம இந்த ஒரு பீஸ் அப்படியே தைக்கிறேன் இது நார்மலான நார்மலான சாக்கு தான் இது அவ்வளவுதான் எல்லா பீஸும் இப்படி தைச்சுரலாம் அப்புறம் இந்த பீஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு ஒரு பழைய குர்த்தியோ நைட்டியோ இதான பழைய ஓல்டு கிளாத் இருந்தா கூட போறோம் அந்த கிளாத்து அஞ்சு அஞ்சு இன்ச்சு அகலா இருக்கிற மாதிரி நீளமா நாலு பக்கமும் கவர் பண்றதுக்காக நாலு பக்கமும் கவர் பண்ற அளவுக்கு நீளமா துணி வேணும் அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கணும் அப்பதான் தாராளமா மடிச்சு நம்ம தைக்கலாம் இது ஓல்டு குர்த்தி தான் இது இத வந்து நுனியில் தைக்காம எல்லா கார்னர்லயுமே ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு ரிப்பன் மாதிரி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா ஒரு ஒரு ரிப்பனும் கடைசியில் நாலு மூலையிலயும் ஜாயின் பண்ணணும் கார்னர்ஸ்லாம் அதனால ரெண்டு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க இந்த பாருங்க கொஞ்சம் துணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டேப் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்புறம் ஒவ்வொரு டேப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்க வேண்டாம் ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப் விடுவோம் அரை அரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே தைக்கணும் இந்த குறுக்கு வாட்டில் ஏழு பீஸ் நீல வாக்கில் ஆறு பீஸ் தேவைப்படுது இது வந்து பதினாறு இன்ச்சு நீளம் ஆறு பீ இதில் இப்படி தைச்சிட்டோம் இல்லையா இப்போ இது முடிச்ச உடனே இப்படி இந்த பக்கம் நல்லா மடக்கிட்டு அதுவும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுறோம் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த சாக்கோட நூல் நூலாக பிரிஞ்சு வராமல் சணல்லாம் நீட்டாக கவர் பண்ணிடுறோம் இப்படி பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு இல்லையா இந்த பாருங்க இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பக்கம் காட்டுறேன் அவ்வளோதாங்க இப்போ இதை மடிச்சு நல்ல finish பண்ணி உள்ள வச்சிருவோம் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுப்போம் எட்ஜில தைக்காம ரெண்டு இன்ச்சு துணியை விட்டுட்டு தைக்கலாம் உங்களுக்கு வந்து சாக்கு மிஷின்ல கொடுத்தா சாக்குல சா மிஷினை தானே ஆயிடுவோம் நீங்க கையால கூட தைக்கலாம் அதை இந்த ஓரம் எல்லாம் நம்ம வந்து கிளாத் தான் தைக்கிறோம் அதனால ஒண்ணு ஆகாது இது நீங்க ஓரத்துல காமிச்சிருக்கிறத தாராளமா மிஷின்ல தைக்கலாம் அவ்வளவுதாங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்ல எல்லா டேப்பையும் அதோட வச்சு தைச்சிட்டோம் நம்ம இதே மாதிரி இந்த பீஸையும் தைச்சிட்டோம் நீளத்தையும் அகலத்தையும் தைச்சிட்டோம் இப்ப எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாக்கலாம் அப்படியே பாய் மாதிரி தான் இது எல்லாத்தையும் இந்த பக்கம் போட்டுப்போம் மட்டும் எடுத்துப்போம் முதல்ல மேல் பக்கம் விட்டுருக்கோம் அடுத்தது ரெண்டாவது டேப்புக்கு கீழ்ப்பக்கம் விடுவோம் மூணாவது நாலாவதுல கீழே மாத்தி மாத்தி வருது பாருங்க இப்ப அடுத்தது வந்து இது மேலே வரதுனால அடுத்தது கீழே வரணும் மூணாவதுலயும் கீழே அஞ்சாவதுலயும் கீழே அப்படியே ஆல்டர்னேட்டிவ் இதில் மாற்றி மாற்றி விட வேண்டியதாங்க தைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் ஏதோ இது பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டக்கு டக்குன்னு பின்னிடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய மேட்டாக வேணும்னு நினைக்க இந்த இன்ச்சஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டு ஒரு ஒரு நம்பர் கூட ஆக்கிக்கலாம் ஆறுங்கிறது ஏழு பீஸு ஏழுங்கிறத எட்டு பீஸா ஆக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய மேட்டாக வரும் நல்ல பட்டை பட்டையா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு நல்ல லுக்கு நல்லா இருக்கும் தைக்கிறதுக்கு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு கட் பண்றதுக்கு தைக்கிறதுக்கும் இது போடுறது அஞ்சே நிமிஷம் தான் முடிஞ்சு போச்சு இது இது நான் முதல்ல அளவு தெரியாமல் இருபத்தஞ்சு இன்ச்சு கட் பண்ணிட்டேன் அதனால எக்ஸ்ட்ரா லெங்க் இருக்கு அதனால தான் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இன்ச்சு சொன்னேன் நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பதினாறு இன்ச்சு நீளம் இப்போ சைட்ல அகலத்துக்கு இருபத்தி ரெண்டு இன்ச்சு இந்த லெங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இல்லையா கட் பண்ணி வேஸ்ட் பண்றதுக்காக வேண்டான் முடிஞ்சு போச்சுங்க இப்போ இந்த ரெண்டு பக்கமும் அதே கிளாத் வச்சு ரிப்பன் மாதிரி தைக்க போறோம் தான் சைடில் வந்து நான் ரெண்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட சொன்னேன் ஏன்னா இந்த நாலு கார்னர்லேயும் சாக்கு எதுவுமே ஸ்ட்ராங்கா வராது தான் ஒண்ணு மேல ஒன்னு துணி அப்படியே எக்ஸ்ட்ராவா இந்த இந்த எட்ஜ்ல இருந்து ரெண்டு இன்ச்சு அந்த ரெண்டு ஒன்று மேலே ஒன்று நல்லா எக்ஸ்ட்ரா காத்திரமா இருப்போம் அவ்வளோதான் ஏன்னா உள்ளுக்குள்ளலாம் சாக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கார்னர்ஸில் ஒன்லி துணி தான் முடிஞ்சு போச்சு நம்மளோட டிஃப்ரெண்டான டோர் மேட் ரெடி உங்கள் கமெண்ட்ஸை வேதாஸ்கார்னால கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நல்லா தான் இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது ஸ்கிட்டால தேங்க்யூ சோ மச் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க